வணக்கம். நான் சித்தூர்புரிய பணம் பணத்தை பற்றி நான் வந்து ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கேன். பணம் பணம் பணம், இதே தலைப்பில் எங்கம்பூரி வீரேந்திரநாத் தெலுங்கில் வந்து டப்பு டப்பு டப்புன்னு ஒரு நாவல் எழுதினார். அது வந்து அந்த சுசீலா கனகதுர்கா அப்படிங்கிற அம்மையார் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அது குங்குமத்தில் தொடராக கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து கர்மம் வந்து வெறும் ஒரு நாவல் அவ்வளோதான். இப்போ நான் இந்த பணத்தை பற்றி எழுதியிருக்கிறது வந்து டாக்டரேட் கொடுக்கணும். எத்தனை டாக்டரேட் தான் கொடுப்பானுங்களோ தெரியல. இந்த ஆண் பெண் வித்தியாசங்களுக்கு தரணும். அதே போல் இந்த பணம் பணம், இப்போ வந்து இந்த கிண்டில் கண்டஸ்ட்டுக்கு மதம் உற்சவம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். கத்த வித்த மொத்தம் இறக்கியிருக்கேன் அதில். அதாவது இது வரைக்கும் லைஃப்பில் கமிட் ஆகாத பக்கிங்க, ஐ மீன் ஒரு வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பெற்றுக்கலை, இந்த நிலையில் இருக்கிற பையன். அதை மதனோற்சவம் புஸ்தகத்தை படித்தான்னு வைங்க, அவனும் நல்லா இருப்பான், அவன் குடும்பமும் நல்லா இருக்கான். முக்கியமாக அவன் மஞ்சாதி கொஞ்சம் நிம்மதியாக வாழும். அவனுக்கு பிறகு போகிறதுங்களும் கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ண முடியும். சமுதாயத்துக்கே நல்லது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இந்த பைசா மேட்டருக்கு வருவோம். இது எல்லாம் எந்த ஒரு மேட்டருக்குமே வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு உந்துதல் இருக்கணும். அப்படி தான் இந்த பணம் மேட்டருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ், அவர் பாவம் வந்து சினிமா தயாரிக்கிறார். ஒரு மேட்டரை வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சகல கலா வல்லவர் அப்படின்னு சிலர் நினச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன லிமிட்டேஷன் இருக்குது? ஒரு டியூப்லைட்டு ஃபிட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணிக்கலாம், ஆஃப்ஹெச்பி மோட்டர் கூட ஃபிட் பண்ணிக்கலாம், ஆனால் சப்மர்சிபிள் பம்ப் இறக்க முடியுமா? முடியாது. ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது வாங்கி விற்கிறான், அவ்வளோதான். அவன் தயாரிக்கிறானா? இல்லை, வாங்கி விற்கிறான். அதுக்கு வந்து விளம்பர செலவு, ஆனால் சொந்த இடம் அப்படின்னா அது மேலே வச்ச முதலீடு, அது மேலே வட்டி, எத்தனை இருக்கு பாருங்கள் எம்ப்ளாயீஸு. இதில் வர மார்ஜின் எவ்வளோ இருக்கும்? ஒரு நல்ல ஆடிட்டர், அதுவும் இப்போ வந்து இந்த டேலி கிளி யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் கணக்கு வச்சுருந்தான்னு வைங்க, அரை செகண்டில் சொல்லலாம் ஓவராலாக உங்களுடைய மார்ஜின் எத்தனை பர்சன்ட், எவ்வளோ டர்ன் ஓவர். இந்த இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அது ஒரு பக்கம். ரிலையன்ஸுக்காரன் மும்பையில் வீட்டை கட்டுறான். அது எவ்வளோ பெரிய வீடுடானா, அவ்வளோ பெரிய வீடு. ஒய்யால் மழை வந்தது, வீடு மொத்தம் ஒழுகுது. பிளாட்ஃபாரத்தில் வந்து இந்த நரிக்குறவர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பேனரை பொய்த்திக்குவாங்க. ரிலையன்ஸுக்காரர் வந்து வசதி இருக்குது இல்லை, ஹெலிகாப்டரில் தார்பால் கொண்டுட்டு போய் போய்த்தனான். ஒய்யால் வட்டி கட்டுப்படி ஆகுமா? யோசனை பண்ணணும். இது வந்து என்னடானா டிராயிங்ஸ், அது கீழே வரும். இந்த பேலன்ஸ் ஷீட் போடும்போது டிராயிங்ஸ் அது வந்து ஒரு லியாபிலிட்டி. இவங்க மார்ஜின் எவ்வளோ இருக்கும், அதுவும் போட்டி எப்படியா கொத்த போட்டி இருக்கு. இப்போ இந்த இதில் சொந்த சினிமா உனக்கு வந்து சினிமாக்கெல்லாம் அழகாக ஒரு விளம்பரம் கொடுத்து இன்டர்வியூ பண்ணி
சின்ன பசங்க, சின்ன பசங்க செம்மையாக பண்ணுறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப்சீரீஸு சூப்பராக பண்ணுறாங்க. அடங்க ஒய்யால 30 டீமை ரெடி, என்ன 30 டீமை ரெடி பண்ணு. டிவியில் கொடுக்குற விளம்பரத்தெல்லாம் நிறுத்திடு, என்ன நிறுத்தி. அது 2-in-1, என்ன 2-in-1 கலை சேவை. உன்னுடைய மூஞ்சம் பிரபலமாக அட் த சேம் டைம் வியாபாரத்துக்கு உதவும். சினிமாலாம் வந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பொத்திக்கிட்டு உக்காந்துருக்காங்க, பொத்திக்கிட்டு உக்காந்துருக்காங்க. இது வந்து என்னடான்னா, இந்த பணங்கிறது வந்து இந்த டோட்டல் பாடி, இந்த பாடிக்குள்ளே இந்த பணம் வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், டாப் டு பாட்டம். அப்படி சர்க்குலேட் ஆகும்போது அந்தந்த செல்லுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்கணும். இப்போ நான் எனக்கு வந்து காசு கிடைக்குது, கிடைச்ச காசு எல்லாத்தையும் வந்து நான் திண்டு முடிச்சிட்டேன்னு வைங்க, என்னாகும்? அது நான் சமுதாயத்துக்கு பண்ணுற துரோகம், சமுதாயத்துக்கு பண்ணுற துரோகம். நான் வந்து ஆக்சிஜனை மட்டும்தான் எடுத்துக்கணும். நான் ஒரு செல், ரத்தம் பாயுது, ரத்தத்தோடு ஆக்சிஜன் கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது. அந்த மாதிரியாக நம்மளுடைய மார்ஜின் என்னவோ அந்த மார்ஜினுக்குள்ளே விளையாடணும். இன்னும் சொல்ல போனால் அதில் மிச்சம் பிடிச்சி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த பக்கிங்க இந்த மாதிரி நாசம் பண்ணுறானுங்க. அரசாங்கமும் அப்படித்தான், அரசாங்கமும் அந்த கருமந்தான். பட்டியலுக்கு செலவு வைக்கிறேன், மெட்ரோ ரயில், என்ன மெட்ரோ ரயில், புல்லட் ரயில். அடங்கோ, நான் சொல்கிறது சிம்பிளுங்க. இந்த இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு கூட அதனுடைய கேபிட்டல் வந்து அந்த மாநிலத்தின் சென்டரில் இருக்காது, கேபிட்டலை மாற்று, கேபிட்டலை மாற்று. இந்தியாவுடைய தலைநகரமே வந்து வடகோடியில் தான் இருக்குது. இப்போ தலைநகரங்கிறது வந்து நாட்டின் மத்திய பகுதியில் இருக்கணும், எல்லாருக்கும் அது வந்து ரீச்சபிளாக இருக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்து முகலாயர்கள் படையெடுப்பு, பிரிட்டிஷார் இது இந்த கர்ம இவெல்லாம் வந்து பயம், என்ன பயம், திடீர்னு மக்கள் மத்தியில் புரட்சி வடித்தா ஓடி போயிருந்தோம்ல, அதனால் அவன் எல்லை பகுதியில் இருந்தான். ஒய்யாலெல்லாம் சுதந்திரம் வந்துருச்சு, சாவரண்டி இருக்குது, ஜனநாயகம் ஏதோ குத்துயிரும் குலவுயிருமானா இருக்குது. நீ எதுக்கு வடகோடியில் நக்கிக்கிட்டு இருக்க, மத்திய பகுதிக்கு வா. அப்புறம் பார்த்தா டெல்லியில் பொல்யூஷன், மூச்சு விட முடியல, கொசு விட முடியல. இது இங்கே வந்து என்னடான்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி. இப்போ இந்த ஒரே ஒரு மேட்ரை செய்ய சொல்லுங்கள், என்ன நாட்டின் தலைநகரம் மத்திய பகுதிக்கு வருது, மாநில தலைநகரங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களின் மத்திய பகுதிக்கு வருது. மத்திய பகுதினா சிட்டியில் எடுத்துகிட்டு வந்து நுழைக்கப்படாது. அந்த இடத்துல மெயின் சிட்டி ஏதாவது இருந்தால் அங்கேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி கேபிட்டல் வச்சுக்கோ. இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, என்ன எங்கேயோ போயிடுச்சு. பேப்பர்லெஸ் கவர்மெண்ட், விர்ச்சுவல் கவர்மெண்ட், இந்த இதில் வந்து கேன்டீனு, பார்லிமெண்ட்டு. மாவனுங்க பார்லிமெண்ட்டில் இருக்கிற நேரத்தை விட கேன்டீனில் இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பயலும் ஆஃபீஸுக்கு போய் தான் கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு. ஏதோ ஒரு சிலது இருக்கலாம், மற்றவனெல்லாம் வந்து வீட்டில் வேலை செய்வீ. பொல்யூஷன் எப்படி வரும் பார்க்கலாம். டிராஃபிக்கு, டிராஃபிக்கில் ஜனம் வந்து சாகுது, அதெல்லாம் கொலை, என்ன கொலை. ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், என்ன ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டு. இது ஈகோங்க, ஈகோ ப்ராப்ளம். இது வந்து மனிதனுடைய அந்த சிந்தனை போக்கையே மாத்திரம். ஒரு காலத்தில் வந்து தூர்தர்ஷன், அதில் அவன் என்ன கருமத்தை போடுறானோ அந்த கருமத்தை தான் பார்க்கணும். சுஜாதா தான் ரொம்ப அழகாக பேசுவார்,
ஆடியோ வந்தால் வீடியோ வராது, வீடியோ வந்தால் ஆடியோ வராது, ரெண்டும் வந்தால் வயலும் வாழ்வு வரும்னு. அப்போல்லாம் ஜனம் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருந்தாங்க, என்ன நிம்மதியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சேனல் என்ன உபயோகம்? மனுஷனுக்குள்ளே வந்து என்னடானா அந்த பொறுமை போயிடுச்சு, பொறுமை போயிடுச்சு. ரிமோட், ரிமோட் ஒரு செகண்டு இவனுக்கு பிடிக்காத மேட்டர் வந்தால் உடனே சேனலை மாற்றிடுறான். அது டிவியில் சாத்தியம், வாழ்க்கையில் சாத்தியமா? யோசிச்சு பார்க்கணும். பஸ்ஸுன்னா யூ ஹாவ் டு வெயிட்டு, கூட்டம் இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், சீட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் வந்து நாட்டுக்கு எவ்வளோ லாபம், உனக்கு எவ்வளோ லாபம் யோசிச்சு பார்க்கணும். ரயில்வே இருக்குது, இந்த ரயில்வேன்னா வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஆகாது, அது வேற கதை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட், ரோடை போடுறான், வருஷா வருஷம் போடுறான், ஆனாலும் குண்டு குழியுமாக தான் கிடைக்குது. இதே வந்து நீ வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணு, ரயில்வே ட்ராக் போடு, எவ்வளோ லாபம், எவ்வளோ லாபம். அதெல்லாம் விட்டு போட்டு மந்திரி மச்சான், மந்திரி சின்ன வீடு, எல்லா பயலும் வந்து இந்த என்னது உள்வா பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஸ்ஸை வச்சுக்கிட்டு டூர் பஸ்ஸுன்ட்டு பர்மிட்டை வாங்கிட்டு அதை வந்து ரூட்டில் ஓட்டிக்கிட்டு கருமம் பிடிச்சி வரேங்க. இதில் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பு ஏற்றுற மேட்டர் என்னடானா ஏசி, என்ன ஏசி, பேட்டரியிலேருந்து ஏசி வருது, ஓகே. இந்த பவர், பவருங்கிறத வந்து மிக குறுகிய இடத்தில் ஸ்டோர் பண்ணும்போது அது வெடிக்கக்கூடிய ஆபத்து அதிகம். எங்கே பாரு, வண்டியில் புகை வந்துருச்சு, வண்டி எரிஞ்சு போயிடுச்சு, வண்டியில் புகை வந்துருச்சு, என்ன கருமம் இதெல்லாம். இது இவனுங்க வந்து பணத்தை நாசம் பண்ணுறானுங்க. இது இப்போ சொல்லலை நான், இப்போ சொல்லலை நான், 1986 நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், ஒய்யால் இவனுங்க உருப்பட போகிறதில்லை, என்ன உருப்பட போகிறதில்லை. ஏண்டானா உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறது வந்து விவசாயத்தில் மட்டும்தான், அதை கூட வந்து காஸ்ட்லி ஆக்கிட்டானுங்க. இந்த நிலையிலும் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற ஒரே துறை விவசாயம்தான். மற்ற பயலெல்லாம் வந்து அந்த விவசாயத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வேலையை செய்தாதான் அது ப்ரொடக்டிவ், இல்லைன்னா அன்ப்ரொடக்டிவ், இல்லைன்னா அது அன்ப்ரொடக்டிவ். எல்லாம் வந்து என்னடான்னா கன்வர்ஷன் ஆள் தான். இப்போ இந்த டைரி ஃபார்ம் கூட எடுத்துக்கோங்க, இவன் வந்து பருத்தி கொட்டையை போட்டு, புண்ணாக்கை போட்டு, ஃபீடை போட்டு, வெங்காயத்தை போட்டு அதை வந்து பாலாக கன்வெர்ட் பண்ணுறான், அவ்வளோதான். அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்காது, மல்டிப்ளிகேஷன் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், உண்மையான ப்ரொடக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரே துறை விவசாயம். அந்த விவசாயத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கடான்னா அந்த விவசாயிங்க பாவம் எலி ஏற்றிங்கிறேன், அம்மனை ஓடுறேன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை கண்டுக்க மாட்டானுங்க. இந்த ரிசர்வ் பேங்க்கு, ரிசர்வ் ஃபண்டு 175,000 ஆட்டையை போட்டு ஒரே ஒரு 200 கார்பரேட்டுக்கு கொடுத்துட்டாருங்களாம். சிதம்பரம் சொல்கிறாப்புல பட்டினி சாவு, 2019 பட்டினி சாவு நடக்குது. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, கெட்ட வார்த்தை வருது. இவ்வளோ செய்து பட்டினி சாவு நடக்குதுன்னா தூக்கு போட்டு சாகணும், தூக்கு போட்டு சாகணும் ஆள்ற பயவெல்லாம். இல்லை ரொம்ப கேவலம். இப்போ வர, இப்போ நான் வந்து 1986 பிளாக் ஹோல் தியரி அப்படின்னு ஒன்றை வந்து டெவலப் பண்ணேன் எக்கனாமிக்ஸில். அதாவது கடைசியில் ஒன்றும் மிச்சம் ஆகாது, எல்லா பயலும் பிச்சை எடுக்க போகிறான், அதான் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தை ஆட்டையை போட்டானுங்க, அரசாங்கத்துக்கிட்ட பணம் ஆயிடுச்சு, பேங்க்குங்களை ஆட்டையை போட்டானுங்க, பேங்க்கில் காசு ஆயிடுச்சு, ரிசர்வ் பேங்க்கை ஆட்டையை போட்டானுங்க, ரிசர்வ் பேங்க்லேயும் காசு இல்லை, ஏதோ கொஞ்சம் தங்கம் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பேங்க்கில், அதையும் ஜோலியை முடிச்சு விட்டுருவானுங்க. அப்புறம் வந்து எல்ஐசி, அப்புறம் போஸ்டல் பேங்க்கு, ஒரு மேட்டர் நல்லா இதில் இன்னொரு ஷாக் ஆகிட்டேன்.
ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒன்று மலை உன்னத நிறுவனம்லாம் கிடையாது. அங்கே வந்து இப்போ ஸ்டாக் வைக்கிறோம், ஸ்டாக் வைக்க லட்சம் டன்னு அப்படின்னு பேப்பரில் இருக்கான். நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மயிரும் இருக்காது, எல்லாம் எலி தின்னு இருக்கும், பூச்சி அடிச்சிருக்கோம், அந்த ஏரியாவே நாரி இருக்கான். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் போர்டு பக்கத்தில் குடியிருக்கிறவனை கேட்டால் சொல்லுவான் நரகம். இத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறான். எதுக்கு? பஞ்சம் வறட்சி வந்து தொலைச்சா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அதை குறைக்க போகிறேன்னா என்ன, அதை குறைக்க போகிறேன்னா இது எங்கே போய் முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல. இவன்லாம் வந்து தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறானா ஒன்றுமே புரியல. நமக்கு தூக்கம் வந்து தொலைக்க மாட்டேங்குது. பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.